غوثهما يا فيض عيني وجوديهم وغيثهما يا ابن العاليين قد أحرزت إرثهما يا خير من كان يدعى محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا غوط الأعظم كل الدهر والحين على ولي بتحكيم وتمكين أولى فقير إلى المولى أنت الذي الدين سمى محيي يا الدين مولاي صل وسلم دائما أبدا يا سيدي سندي غوثي ويا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم النيابة عن حكمكم أَلَبِلَا أرولم أَلَهِلَا أنبوم இலங்கும் ஓர் இணையின் இனிய பேர் போற்றி மறுவிழாதெழுந்து முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் கிதாப் கௌஸுல் அஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் துஆ கேட்டனை நாடியவனாய்
ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கோலையும் போற்றுகிற குருநாதர் குதுபுல் அக்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஹியுத்தீன் அப்துல் காதர் அல் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அண்ணவர்களின் படிதம் நிறைந்த நினைவு நாட்களை முன்னிட்டு மிக சீரோடும் சிறப்போடும் இந்த மஜ்லிஸில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஹசனாத்துல் பரா மஸ்ஜித் ஷாஃபியா இணைந்து நடாத்துகிற இந்த உயர்மிகு மஜ்லிஸில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த வருகையையும் அமர்தலையும் உரைகளையும் கேட்டலையும் கபூல் செய்தருள்வானாக. இந்த மேலான பாக்கியத்தை நமக்கு நல்கிய ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷருடைய பெருவிழையில் நமது குருநாதர் ரூஹுல் ஆலம் மஹியுத்தீன் அப்துல் காதர் அல் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அவர்களுடைய பாட்டனார் சர்தாரி து ஆலம் ஷஃபியுல் முஸ்லிமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைமையில் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் சித்தீக்கின்களும் சுஹதாக்களும் சாலிஹீன்களான நல்லடியார்களும் இறைநேச செல்வர்களான பெருமக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற சபையில் அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இறைநேசர்கள் இறைவனை அடைந்த வழி என்கின்ற ஒரு மகா பெரிய பொருள் ஒழிந்த தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறை குர்ஆனில் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்கு என்று சஹாபிகளான பெருமக்களுக்கும் நல்லோர்கள் சார்ந்த நல்லமல் சார்ந்த பெருமக்களுக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பிரயோகிப்பான். இறை நேசர்களான அந்த பெருமக்கள் அல்லாஹுவை அடைந்த வழி என்ற சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக யதார்த்தத்தில் அல்லாஹுவை அடைந்ததால் தான் அவர்கள் இறை நேசர்களாக அங்கீகாரம் பெற்றார்கள். அல்லாஹுவை அடைவதற்கு வழி ஒன்று அவசியமா என்றால், அல்லாஹுவை அடைவதற்கு அவன்தான் வழியவே அமைத்து தர வேண்டும். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா என்று அல்லாஹ் சாடி சொல்கிற வார்த்தையில் அப்படி சொல்வான். நீங்கள் இந்த மார்க்கத்திலிருந்து திரும்பவும் சென்று விட்டால், இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சௌஃப யத்தில்லாஹு பி கௌமின் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார். சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லி தருவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா என்று. யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா இந்த வார்த்தைக்கான பொருளை தேடுவதற்கு விளங்குவதற்கு முன்பாக சைதுனா துன்னூன் அல் மிஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவினுடைய முற்றவெளியில் நடுநிசி வேளையில் தவாஃபு என்கின்ற மேலான அமலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே இடர்படுகிற ஒரு
பெண்மணியை பார்க்கிறார்கள். அந்த பெண்மணி அல்லாஹ்வின் சமூகத்தில் நின்று கொண்டு அவன் ஆலயத்தின் முன்னால் காபாவினுடைய முற்ற வழியில் அந்த நடுவரிசி வேளையில் அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை உயர்த்தி தன் வேண்டலை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி முன்வைக்கிற அந்த வாணி சற்று வித்தியாசமாக இருந்தது. துன்னூருல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மகா பெரிய அறிஞர். அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற பொழுது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆளுமை சக்திகளை எல்லாம் உணர்ந்திருந்து பெருமகனார் அவர்களுக்கு இந்த பெண்மணியுடைய வேண்டல் மாத்திரம் சற்று வித்தியாசமாகப்பட்டது. அதை கூர்ந்து கவனிக்கலானார்கள். பார்த்தால் அந்த பெண்மணி இப்படி பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், நீ என்ன நேசிக்கிறிய, நீ என் மேலே முகப்பத்து வச்சிருக்கிறிய, நீ என் மேலே அன்பு வச்சிருக்கிறிய, அதனால் உங்ககிட்ட கேட்குறேன் என்று அந்த பெண்மணி கேட்கிறார்கள். நுட்பமாக கவனித்த துன்னூல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா, ஏமா அல்லாட்ட கேட்குறது நீ எப்படி கேட்கணும், அல்ல நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே முகப்பத்து வச்சிருக்கிறேன், நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன், அதனால் நீ தரமாட்டியான்னு கேட்கணும் இல்லையா, நான் வச்சிருக்கிற அன்புன்னா நீ வச்சிருக்கிற அன்பு தெரியும், அவன் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறான்னா எப்படி, அது ரெண்டாவது தெரியுமா, இப்படிலாம் கேட்கணும்னு சொல்லும் பொழுது சாந்தமாக கேட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி துன்னூல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாவின் பக்கம் முகத்தில் ஜலாலியத்தை வெளிப்படுத்தியவர்களாக யதன்னூர் என்று பெயர் சொல்லி அழைத்தார்கள். அப்பொழுதே ஆடி போனார்கள் துன்னூல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா. அலம் தஸ்மா கவுலில்லா, அல்லாஹ்வின் சொல்லை நீங்கள் கேட்டதில்லையா, செவிமடுத்ததில்லையா, என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா, அவன் சொல்கிறான் அல்லாஹ், அவன் நேசிக்கிறான், ஹும் அவர்களை, அதற்கு பின்னால் அவர்கள் அவனை நேசிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவன்தான் முதலில் அவர்களை நேசிக்கிறான் என்று, யுஹிப்புஹும் என்று அவன்தான் சொல்கிறான். அவன் நேசம் வந்த பின்புதான் இவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். இது தெரியாதா என்று கேட்டது இவர்களுக்கு ஒரு திடுக்கத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தியது. யார் தாங்கள் என்று கேட்கிறார்கள். அதை குறித்து அவர்கள் விவரிப்பதற்கு முன்பாக கவனம் திசை திருப்பப்படுகிறது. அந்த பெண்மணி அங்கிருந்து மறைகிறார்கள். துன்னூருல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்வார்கள், ஆண்டுகள் பழுது கடந்து விட்டது, 30 ஆண்டுகள் அந்த பெண்மணியை நான் சந்தித்து கடந்து விட்டது. 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். என் ரப்பிடத்தில் அதற்கு பின்பு நான் எந்த பிரார்த்தனை செய்தாலும், யா அல்லாஹ், இரவின் நடுவிசி வேளையில் உன் அருள் நிறைந்த திரு கஅபாவினுடைய முற்ற வெளியில் உன் திருத்தலத்தை முன்னோக்கி இருந்து இரு கரங்களையும் உயர்த்தி உன்னிடத்தில் நீ என் மீது நேசம் வைத்திருக்கிறாயே, நீ என் மீது மஹப்பத்து வைத்திருக்கிறாயே, நீ என் மீது அருள் வைத்திருக்கிறாயே, அதை கொண்டு கேட்கிறேன் என்று அந்த கேட்டார்களே, அந்த பெண்மணியின் பொருட்டால் என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று இதுவரை நான் என் பிரார்த்தனைகளில் இதை நான் விட்டதாக வரலாறு கிடையாது, அதை கேட்ட பிரார்த்தனை பொய்த்ததாகவும் கிடையாது என்பார்கள். அல்லாஹ்வின் நேசம்தான் முதலில் வருகிறது, இறை நேசர்களின் பால் வருகிறது, அதனால்தான் கவனம் அங்கே திரும்புகிறது. நாம் இருக்கிறோம், திடீரென்று நமது பெயர் யாரோ ஒருவர் சொல்கிறார் என்றால் சற்றென்று அதன் பால் திரும்புவோம். அது மாதிரி தான்
அல்லாஹ் நம்மை நேசிக்க துவங்குகிற பொழுது தான் இங்கிருந்து மற்றதெல்லாம் பிறக்கும். இறை நேசர்கள் இறைவனை அடைந்த வழி என்று கேட்டால், ஒற்றை வார்த்தையில் முடிக்க வேண்டுமானால், அவனுடைய கருணையால் கிடைத்தது என்று பெருமக்கள் முடிப்பார்கள். ஆனால் பாமரர்களுக்கென்று பாடங்களையும் இறைமறை போதிக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள் பாமரர்களுக்கான பாடமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் குதுசியின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மன் ஆதாலி வலியின் என்ற செய்தி நமக்கெல்லாம் தெரியும். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை இப்படி சொல்வார்கள். அல்லாஹு சொல்கிறான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், யார் என் நேசர்களை பகைத்து கொள்வார்களோ அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்வேன். நான் அந்த அடியானின் மீது கடமையாக்கி வச்சிருக்கிறேன் இல்லையா, அந்த கடமையான வணக்கம் இருக்குல்ல, அந்த ஒன்று எனக்கு ரொம்ப விருப்பமானது. அவன் தொலை சொல்கிறான் பரலான வணக்கம், அவனுக்கு விருப்பமானது செய்ய சொல்கிறான். அதை செய்வதன் மூலமாக அந்த அடியான் என் பக்கம் நெருங்கி கொண்டே இருக்கிறான். ஒமா எசாலு அபுதிய தகர்ரபு இலைய பின் நவாஃபில், அந்த நெருக்கத்தை அவன் விட்டு விடாமல் அப்படியே அவன் நபிலான வணக்கங்கள் அதை செய்து செய்து என்னின் பக்கம் அவன் மிகவும் அன்பித்து விடுகிறான். எதுவரை தெரியுமா? ஹத்தா ஒஹிப்பா, நான் அந்த அடியானை நேசிக்கிறவரை. அவன் செய்கிறான், அவன் செய்வது எதற்காகவென்றால் என் கவனத்தை அவன் பக்கம் திருப்புவதற்காகத்தான், என் நேசத்தை அவன் மீது படரச் செய்வதற்காகத்தான். அதை விடாமல் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் நேசம் அவனின் மீது படர்ந்து விட்டது. ஃபைதா அஹபபு துஹு குந்து சம் அஹுல்லதி இஸ்மா உபிஹி வ வசரஹுல்லதி இபு சிறுபிஹி வ யதகுல்லதி இபு திஷுபிஹா வ ரிஜலஹுல்லதி எம்ஷி பிஹா, கேட்கும் கேள்வி புலனாக, பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அந்த நேசத்தினுடைய வீரியத்தை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அவ இறைவனின் பக்கம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இபாதத்து என்கின்ற ஒரு காரணியும் இருக்கிறது. அதனால்தான் மேன்மக்கள் இபாதத்தின் மீது ஒரு லைப்பை ஏற்படுத்தினார்கள். காரணம் கடமைக்காக வேண்டி அல்ல, மாறாக மஹப்பத்திற்காக வேண்டி செய்தார்கள். நான் தொழுகிறேன், என் தொழுகை ஒரு வணக்கம், அதை கடமைக்காக செய்தால் நன்மை கிடைக்கும், அதை மஹப்பத்திற்காக செய்தால் அவனே கிடைப்பான் என்று சொல்வார்கள். கடமைக்காக செய்தால் நன்மை கிடைக்கும், ஆனால் நான் தொழுகிறேன், எதற்கு தொழுகிறீர்கள் என்று கேட்டால், அல்லாஹ் தொழச் சொன்னால் தொழுகிறேன் என்ற வார்த்தையோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் அதை விரும்பினான், நான் அதை விரும்பி செய்கிறேன். வணக்கத்தின் மூலமாக அவனின் பக்கம் நெருங்குவதற்கு பல வசீலாக்களை சொல்கிற பொழுது கூட என்று அல்லாஹ் சொல்வான், தொழுகையை கொண்டு என்றும் சொல்வான் அல்லாஹ். அவனிடத்தில் நீங்க உபகாரம் தேடுவதாக இருந்தால், அவனின் பக்கம் அன்பிப்பதாக இருந்தால், நீங்கள் இந்த உபாயத்தை கையாண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருவான். அல்லாஹுவினுடைய அருள் நிறைந்த நேசம் அடியார்களின் மீது படர்ந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹிமஹுல்லா சொல்லி காட்டுவார்கள், லவ் அன்னல் இபாத அலிமு ஹுப்பல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் அஸ்ஸ வஜல்லினுடைய நேசத்தை அடியார்கள் மாத்திரம் அறிந்திருப்பார்கள் என்றால், லகல்ல மத்அமுஹும், அவங்க உணவை குறைத்து கொள்வார்கள், வமஷ்ரபஹும், குடிப்பை குறைத்து கொள்வார்கள், வமல்பஸஹும்,
அழக அலங்காரங்களை ஆடை அலங்காரங்களை குறைத்து கொள்வார்கள். வஹிர் சகோ அவர்களின் பேராசைகளை குறைத்து கொள்வார்கள். வதாலிக் அது அன்ன மலாயிக்கத்தல்லாஹி அஹப்புல்லாஹ் மலக்குமார்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் இல்லையா, அப்படி நேசித்ததால் ஏற்பட்ட மாற்றம் அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது தெரியுமா, தெரிகிறதா? ஃபஸ்தகலு பி இபாதத்திஹி அன் கைரிஹி அவனுடைய வழிபாட்டிலேயே தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் நேசம் உட்புகுந்ததால் அவங்க அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலேயே தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். ஹத்தா அன்ன மின்ஹும் எதுவரை அவர்களுடைய நிலை எப்படி அமைந்து விட்டது, அவர்களில் மலக்குமார்களில் இறுதி வரைக்கும் காயிமன் நின்றவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒராக்கியன் ருகு செய்தவர்களாக, சாஜிதன் சுஜூதி செய்தவர்களாக, எப்பொழுதிலிருந்து? முன்து ஹலக்கல்லாஹு தஆலா அத்துன்யா இந்த உலகத்தை படைத்த நாள் முதலில் இருந்து. இப்படி துன்னூருல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மல்தஃபத இலா மல்தஃபத இலா மன் அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி வலது இடது கூட அவர்கள் திரும்புவதே கிடையாது, கவனம் திசை திருப்பப்படுவதே கிடையாது. இஸ்திகானம் பில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ பி கிதமதி அல்லாஹ்விலேயே தன்னை அர்ப்பணித்து கொண்டதால் என்று துன்னூருல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். மேன்மக்களான பெருமக்களுக்கு இபாதத்தில் லயிப்பு ஏற்பட்டது என்றால், கர்ரத்து ஐனி ஃபி ஸலாத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் தன்னை அர்ப்பணித்ததினுடைய அந்த 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 தாத்பரியம். சைதுனா கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் புரூஜுல் அஜமில் அவர்கள் பன்னெடுங்காலங்கள் அவர்கள் இபாதத்தில் இருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட்ட ஆண்டுகள் 3 ஆண்டுகள். ஹிதர் அலிஹிஸ்லாம் ரோதலாலன் சொல்கிறாங்க, ஹிதர் அலிஹிஸ்லாம் வருவார்கள், ஒரு தடவை வந்தார்கள், வந்து என்னிடத்தில் நீங்கள் இந்த இடத்துல இபாதத்தை செய்கொண்டு போனாங்க, அந்த இடத்திலேயே நான் அமர்ந்து இபாதத்து செய்து கொண்டே இருந்தேன், வேற எங்கேயும் நான் போகல, அங்கே இபாதத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர்கள் ஒரு ஆடை தந்தார்கள், இந்த ஆடையை உடுத்தி கொண்டு செய்கிறான், அந்த ஆடையை உடுத்தி கொண்டு செய்தேன். அடுத்த தடவை வந்தாங்க, உணவு மாத்திரம் அந்த குடிப்பு லேசா தன் இதை மாத்திரம் அறிந்து கொண்டு நீங்கள் இபாதத்தை செய்யுங்கன்னாங்க, அதை அறிந்துவிட்டு இபாதத்தை செய்ய துவங்கினேன். அடுத்த தடவை வந்தாங்க, எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இபாதத்தை செஞ்சாங்க, அதையும் செஞ்சேன். இப்படி வருவதற்கு இடைப்பட்ட ஆண்டுகள் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்தார்கள். அப்ப அந்த இபாதத்தை அவர்களால் செய்ய முடிந்தது என்றால் மஹப்பத், அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளத்தில் புகுந்ததுனால, அந்த நேசத்தை அவங்க வந்து உள்வாங்கினதுனால அவங்க வார்டில் இபாத் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கௌசலாலத்துடைய வாழ்க்கையில் கடுந்தவம் செய்த ஆண்டுகள் என்று 25 ஆண்டுகள் பதியப்படும். 25 ஆண்டுகள் தியானத்தில் மாத்திரம் கழித்திருக்கிறார்கள். எப்பொழுதும் ஓதுலாலம் ரதியல்லாஹு அன்ஹு ஓதுவுடன் மாத்திரம்தான் இருப்பாங்க, ஓது இல்லாமல் இருந்ததே கிடையாது. நம்மளாம் ஓதுலாலத்தை முகப்பத்து வச்சிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு செய்திகளாக இல்லாமல் செயல்களாக அல்லாஹ் மாற்றி தருவானா. ஓதுவோடு இருப்பார்கள், ஒவ்வொரு உதவும் செஞ்ச பின்னாடி 2 ரக்காத்து தொழுதுருவாங்க என்று அவர்களுடைய செய்தியில் பதியப்படும். ஷேக் வலி ஆரிஃபு பில்லா அபு அப்துல்லா முகமது இப்னு அபுல் ஃபத் அல் ஹர்பி அவங்களுடைய ஹாதிமில் உள்ள ஆள், அவங்க சொல்கிறாங்க, ஹதிம்து ஷேகனா சையீத் அப்துல் காதர் ரதியல்லாஹு அன்ஹு முன்து 40 சனா நான் என் ஓகுலாலத்துக்கு 40 ஆண்டுகள் பணிவிடை செய்திருக்கிறேன். பெரிய பாக்கியம், ஹிதுமத்து என்பது சாமானியமான பாக்கியம் அல்ல, ஹிதுமத்து என்பது விலாயத்தையே பெற்றுத்தரும், ஹிதுமத்து என்பது குருபத்தையே பெற்றுத்தரும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். எல்லா பாக்கியங்களையும் ஹிதுமத்து தந்துடும். நான் 40 ஆண்டுகள் நான் உங்களுக்கு பணிவிட செஞ்சிருக்கிற அதில் நான் கண்ட காட்சிகள் தான் எவ்வளவு அழகு, எவ்வளவு அற்புதம்.
فكان يصلي الصبح பெரும்பாலான நாட்களில் நான் பார்ப்பேன் அவங்க சுபுக தொழுவாங்க எப்படி தெரியுமா பி உது இல்லை இஷாஹி இஷாவில் செய்த உதுவை கொண்டு சுபுகுக்குன்னு உது செய்கிறதல்ல இஷாவில் செய்த உதுவில் அப்படியே சுபுகை தொழுவார்கள் 40 ஆண்டுகள் நான் பணிவிடையில் கண்ட காட்சி என்கிறார்கள் எவ்வளவு மகத்தான ஒரு நேசம் இருந்திருக்கும் என்றால் இப்படி அவர்கள் தன்னை அர்ப்பணித்திருப்பார்கள் ஹாதிகில் முத்தத்து குல்லுஹாங்கிறாங்க இந்த 40 ஆண்டும் நான் கண்ட காட்சி என்கிறார்கள் இப்படி அவர்கள் கண்டிருக்கிறார்கள் வைதா சல்லல் ஐஷா ஓதுலால இஷாவை தொழுவாங்க தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால எதுகுலு ஹல்வதா அப்படி தனியாக தனிமையில் நுழைந்து விடுவார்கள் ஃபலா யுமக்கினு அஹதன் எதுகுலுஹா மஹு யாரும் அவர்களோடு உள்ளே நுழைய முடியாது தனியாக சென்று விடுவார்கள் வலா யஃப்தஹுஹா அந்த வாயிலை திறக்க மாட்டார்கள் இல்லா இந்த துலூஇல் ஃபஜ்ரி ஃபஜ்ர் உதயமாகி அதற்கு பின்பு தான் அந்த வாயில் திறக்கப்படும் என்கிறார்கள் ஆரிஃப் பில்லா அபு அப்துல்லா முஹம்மது இப்னு அபுல் ஃபத்ர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவ்வளோ பெரிய ஆரிஃபு பில்லா அந்த ஆரிஃபு பில்லா எதனால் கிடைச்சதுன்னு அவ சொல்லுவா என் கிதுமத்தினால தான் கிடைச்சதும்பா அவ்வளோ பெரிய மகத்தான் இப்போ யுவா இப்போ நல்லா கவனிக்கணும் அதாவது ஷேகுமார்களுடைய கிதுமத்தில் இருக்கிறதுனால பாக்கியம் என்னன்னா 40 ஆண்டுகள் நான் அவங்களுக்கு ஹெதுமதி செஞ்சுருக்கிறேன் நல்லா கவனிக்கணும் அவர் சொல்கிற வார்த்தை நம்ம கௌசலாலத்தை மாத்திரம் பார்க்கக்கூடாது கௌசலாலத்தில் ஹாதிமையும் சேர்த்தே பார்க்கணும் 40 ஆண்டுகள் நான் ஹெதுமதி செஞ்சுருக்கிறேன் அவங்க இஷாவில் செஞ்ச உதுவத்தை தான் சுபுக தொழுதுருக்க செய்தியை சொல்கிறாங்க அவருடைய செய்தி நம்மகிட்ட சொல்கிறாங்க இஷாவில் செய்த உதுவை தான் அதை கொண்டு தான் சுபுக தொழுவாங்க இதுதான் ஹாதிகில் முத்தத்து குல்லுகா 40 ஆண்டு நடந்த நிகழ்வுன்னு பதிவு செஞ்சுட்டு அவங்க தொழுதாங்கன்னா அவங்க அறைக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க யாரும் உள்ளே போக முடியாது எப்போ தான் திறப்பாங்க கதவை சூரிய உதயமாகுமே அப்போ தான் திறப்பாங்க இவ்வளவு பெரிய தகவலை மிக துல்லியமாக அந்த ஸ்ரீதேவி தர்றாங்கன்னு சொன்னால் கௌசலால மாத்திரம் முழிச்சிருக்குல்ல இவங்களும் முழிச்சிருந்தா தான் அந்த செய்தியை தர முடியும் இல்லையா 100 கோணத்தில் சிந்திச்சா ஓசுலாலத்தை சிந்திச்சதோடு முடிச்சிடாமல் அவங்களோட ஹாதிமி சேர்த்து சிந்திச்சா இடையில திறந்திருக்கலாம்ல சொல்லியிருக்கணும் உள்ளே போயிடுவாங்க அப்புறம் நான் படுத்துருவேன் அப்புறம் பார்த்தா காலையில் தெரியும் திறப்பாங்க இடையில திறந்தாங்களான்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிலாம் சொல்லணும் திறக்கலங்கிறாங்க அதை திறக்கல் அதுக்கு அவங்க புலங்கின வார்த்தை லா யஃப்தஹுஹா இல்லா இந்த துலூஇல் ஃபஜ்ர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீதேவி எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் ஹிதுமத்தில் கிடைக்கிற பாக்கியம் சாமானிய பாக்கியம் அல்ல அவங்களும் குன் மஅல்லாஹ் அவ் மஅமையகூனு மஅல்லாஹ் நீங்கள் அல்லாஹோட இருக்க பழகுங்க இல்லைன்னா அல்லாஹுவோட இருக்கக்கூடியவர்களோடு இருக்க பழகுங்க எதனால் லி தகூனு மிஸ்லஹும் என்று சொல்வார்கள் நீங்கள் அவர்களை போன்று ஆகுவதற்கு என்றும் அந்த குருபியத்தை கௌசலாலம் ரதியல்லாஹு அன்ஹு பெற்றார்கள் என்றால் அவர்களின் வாசித்தாவை கொண்டு ஆரிஃபு பில்லா அபு அப்துல்லா முஹம்மது இப்னு அபுல் ஃபத்த் அல் ஹரவி ரஹிமஹுல்லா அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஸ்ரீதேவி சொல்கிறாங்க மித்து லைலத்தன் இந்தஹு ஒரு நாள் அவங்களோட இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது ஒரு நாள் அவங்களோட நான் இருந்துட்டேன் ஃபரைத்துஹு யுசல்லி அவ்வலல் லைலி யசீரன் அழகாக அந்த இரவை பிரிக்கிறார்கள் கொஞ்ச நேரம் தொழுதாங்க இரவினுடைய ஆரம்ப பகுதியில் கொஞ்ச நேரம் தொழுதாங்க கோசலாவது எல்லாம் சும்மா எதுக்குருல்லாக தாலா இலா ஐயம் லைய சொலுதல் அவ்வல் இரவின் 3-ன் முதல் பகுதி அந்த 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 பகுதியில் அவர்கள் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க சிறிது நேரம் தொழுதுட்டு அதற்கு பின்னால் 3-ல் ஒரு பகுதியை அதற்கு பின்னால் உள்ள இதில் 3-ல் ஒரு பகுதி என்ன பண்ணாங்க அல்லாஹ்வை திக்ரு செய்வதில் தியானத்தில் ஈடுபட்டார்கள் அவங்க செய்கிற திக்ரு எல்லாமே வந்து
நாம் தொழுகிற தொழுகையெல்லாம் அதற்குடைய அதனுடைய தூசிக்கு கூட எடுக்க முடியாது. அவங்க அந்த அந்த திக்கர் அவங்க அந்த அந்த இதில் இருந்தாங்கன்னா, அந்த திக்கரில் இருந்தாங்கன்னு சொன்னால், ஆன்மீகம் சார்ந்த பெருமக்கள் சொல்வார்கள், அந்த திக்கர்கள் எல்லாம் மிராஜிகளாக இருக்கும் என்பார்கள். இறை சமூகத்தில் தன்னை கொண்டு நிறுத்தி விடுவார்கள். அங்கிருந்து அவர்கள் பிரிவது கிடையாது. அப்படி திக்கர் செய்வாங்க. சும்மா யுசல்லி காயிமன் அலா கதமைஹி, அதற்கு பின்னால் எழுந்து தொழுவார்கள் இரண்டு கால்களை வைத்து. அவள் பதிவு செய்கிற செய்தி அப்படியே சொல்கிறேன். அவங்க ரெண்டு காலையும் வச்சு தொழுவாங்க. எங்கள் ரெண்டு காலை வச்சு தானங்க தொழுவாங்க, யாராச்சும் ஒரு காலை வச்சா தொழுவாங்கன்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? சரி, அந்த சீதேவியை சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி தொழுவாங்க, யத்லு அல் குர்ஆன இலா யதஹப சுலுசஸானி, இரவினுடைய மூன்றில் இரண்டாம் பகுதி வரைக்கும் அப்படியே நின்று தொழுது கொண்டே இருப்பார்கள். ஒக்கான யத்தீலு சுஜூதஹு ஜித்தன், அப்புறம் பார்த்தா அந்த சுஜூதை ரொம்ப நீண்ட நெடிய நேரம் எடுத்துக்கொள்வாங்க. சும்மை யஜ்லிசு முதவஜ்ஜிஹன் முராகபன் முஷாஹதன் இலா துலூயில் ஃபஜ்ரி, அதற்கு பின்னால் அவங்க உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே இறை தரிசனத்தை முன்னோக்கி முஷாகதாவில் முராகபாவில் அப்படியே கடைசி வரைக்கும் இருப்பார்கள், ஃபஜ்ரு சாதிக்கு வரைக்கும் இருப்பார்கள். சும்மை யாஹுது ஃபில் இப்திஹால் இவத் துஆ இவத் ததல்லுலி, அதுக்கு பின்னாடி அவங்க அப்படியே அவங்க பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள், அப்படியே பணிவில் ஈடுபட்டு உருகி ஓடிவிடுவார்கள் அல்லாஹுவிடத்தில். வயல் ஷாஹு நூரும் எகாது எஃப்தத்திஃபுல் அபுசார், அந்த நேரத்தில் அவர்களிடமிருந்து பிறக்கிற பிரகாசங்கள் கண்களின் ஒளிவுகளை எல்லாம் மடுங்கடிக்க செய்துவிடும். அப்படிப்பட்ட பிரகாசம் கோசலாலும் ரதியல்லாஹுவிடமிருந்து அப்படியே பிறக்கும். அது வகுந்து அஸ்மஉ இந்தஹு, சில நேரம் நான் கேட்பேன் காதில், சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் என்று சலாம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒஹுவயுரத்து சலாம இலா யஹுருஜலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வருகிற வரைக்கும் இந்த சலாத்திற்கு பதில் சொல்லவும் செய்வார்கள் அவர்கள் என்று இந்த ஸ்ரீதேவி சொல்லி காட்பாள். எவ்வளவு துல்லியமாக அவங்களோட ஒன்று போயிட்டாங்க. இவங்களுக்கு அது போர் அடிக்கலல்ல. நீ நாம் அது எப்படிங்க, ஒன்று மேலே உள்ள மொஹப்பத்து காதல் தான் அப்படியெல்லாம் ஏற்படுத்தும். சில பேருக்கு ஃபேஸ்புக் மேலே காதல் இருக்கும், அப்படியே தட்டி பார்த்தோம்னா ஒன் ஹவர் போகிறதும் வழங்குறது இல்லை, ரெண்டு ஹவர் போகிறதும் வழங்குறது இல்லை. வாட்ஸ்அப்பை தட்டி பார்த்தாங்கன்னா அப்படியே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகிறதும் வழங்குறது இல்லை. யூடியூப்பை பார்த்தாங்கன்னா அப்படியே போயிடுது. இரவில் தூங்குறதுக்கு எனக்கு மூணு மணி ஆகிடுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. எதனாலன்னா, ஒரு செய்தி மெசேஜை பார்க்கணுன்னு பார்த்தேன், பார்த்தா அவ்வளோ நேரம் ஆகிடுச்சுங்கிறாங்க. இவர்களுக்கு இதன் மீது காதல் இருந்தது, நாதாக்களுக்கு அல்லாஹ்வின் மீது காதல் இருந்தது, அதனால் அவங்களுக்கு அது மேலே லயிப்பு. நாம் யார்கிட்டயாவது பேசணும்னா அவங்க மேலே மொஹப்பத் இருந்தால் இரவெல்லாம் ஓடுது. நாதாக்கள் அல்லாஹ்வோடு பேச துவங்கியதால் அவங்களுக்கு அல்லாஹ்வோட நேரம் ஓடும், அந்த மொஹப்பத்தில் போகுது. சரி, ஹைர் ஹாத்தமுல் நஸ்ம் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, மனிதா சலாசன் பிகைரி சலாசின், யாராவது ஒரு மூன்று விஷயத்தை குறித்து வாதிடுறான், ஆனால் இந்த மூன்று அவங்ககிட்ட இல்லை, இப்படி நடந்ததுன்னா ஒவ்வொரு கதாபுன், அவன் பெரும் பொய்யான்னு வழங்கிக்கோங்கிறாங்க. அதில் ஒன்று என்ன, ஹாத்தமுல் நஸ்ம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, மனிதா ஹுப்பல்லாஹ், ஒருத்தன் அல்லாவோட நேசம்லாம் என்கிட்ட இருக்குங்கன்னு அவன் வாதிடுறான். அல்லாவை நேசிக்கிறீங்களான்னு கேட்டால், ஆமாம் நான் ரொம்ப அல்லாவை நேசிக்கிறேங்க அப்படின்னு வாதிடுறான். ஆனால் பிகைரி வரின் அன் மஹாரிமிஹி, அவன் தடுத்தவற்றை விட்டும் தவிர்த்து தன்னை பேணி பாதுகாத்து கொள்ளவில்லை. ஆனால் எதை வாதிடுறான், நான் அல்லாவை நேசிக்கிறேன்னு வாதிடுறான், ஆனால் எதை விட்டும் தவிர்ந்திருக்கவில்லை. அவன் தடை செய்த ஒன்றிலிருந்து தவிர்ந்திருக்காமல் பேணி பாதுகாக்காமல் அவன் வாழ்கிறான் என்றால் விளங்கிக்கொள். ஹாத்தமுல் நஸ்ம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, ஃபஹுவ கத்தாபுன், அவன் பொய்யன் என்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே மாதிரி மனித அஹுப்பல் ஜன்னா பிகைரி இன்ஃபாக்கி மாலிஹி, யார் ஒருவன்
தான் சம்பாதித்த பொருளை செலவு செய்யாமல், அரியவர்களுக்கு உரியவர்களுக்கு செலவு செய்யாமல் கஞ்சத்தனப்படுத்தி கொள்வானோ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த சொர்க்கத்தை ரொம்ப நேசிக்கிறேங்கிறான், சொர்க்கத்தை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் அப்படி இழக்கவே மாட்டான். இப்படிப்பட்ட ஆளுன்னா ஃபொஹுவக்கதாபுன், அவன் பொய்யன். மூணாவது, மனித அஹப்பன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. மின் கைரி ஹப்பல் ஃபுகரா, வறியவர்களை ஏழைகளை அவர்களை நேசிக்காது தன் வாழ்வை செட்படுத்து செல்கிறான். இப்படி போனோம்னா ஃபொஹுவ கத்தாபுன், அவன் பொய்யன் என்கிறார்கள் ஹாத்தமுல் ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள். அபூ ஹாமீத் முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது அல் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, கஸ்ஸாலி இமாம் நாயகம் ஓசலால நாயகத்துக்கிட்டேருந்து அப்படி நடக்கிற தூரத்தில் தான், இங்கேருந்து அப்படி நடந்து உயரலாம். போன வருஷம்லாம் அங்கே இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிது, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ் எல்லாருக்கும் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அங்கேருந்து அப்படி நடந்து உயரலாம். நாங்கள் போயிட்டோம், தாயாரோட எல்லாம் தாய் வீட்டில் மனைவி எல்லாம் போயாச்சு. போயிட்டு இருந்துட்டு ஒரு பேக் ஒன்று கொண்டு போயிருந்தேன், அதில் தண்ணியும் வச்சுருந்தேன், வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க தாயார். அதனால் தண்ணியை வச்சுட்டு எடுத்து ஊசலாலத்துடைய மஜ்லிஸ் அங்கே போய்கிட்டுருக்கு. சரியாக அந்த உருஸ் முபாரக் அன்னைக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஊசலால தர்பாருக்குள்ளே உள்ள அந்த இதுக்குள்ளே உள்ளே போயாச்சு. போனால் சட்டுன்னு நினைவு வருது, இங்கே முடிச்சுட்டு போனால் ஆஹா பேகை விட்டுட்டோமே, தண்ணியை வச்சுட்டு எடுத்துகிட்டு வர சொன்னால விட்டுட்டோமேனு சொல்லிவிட்டு, சரி நம்ம இங்கே கொஞ்சம் இருந்துட்டு திரும்ப போவோன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறேன். இந்த மேப்பை போட்டுக்கிட்டு வழி தெரியணுமே, ஆனால் அங்கே சொல்லியிருக்கிறாங்க தனியாக எங்கேயும் போயிடக்கூடாது, ஏன்னா என்னென்ன நடக்குன்னு தெரியாதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாக. இருந்தாலும் நாம் நாடி போகிறது யாரா, அந்த சி எங்கேயோ இருந்துக்கிட்டு எங்கேயோ கார்மானம் கொடுக்குறோம், பக்கத்தில் இருந்துக்கிட்டான். தூரத்தில் இருக்கும் பொழுதே கார்மானம் கொடுக்குறோம், சின்ன வயசுலேருந்தே கார்மானம் நமக்கு எப்படி. எங்கள் வீட்டில் பணி செஞ்ச ஒரு சகோதர சமயத்து பெண்மணி கூட அப்படி வெளியே அனுப்பும்போது எங்கள் பகுதிகளில் அனுப்பினா எப்படி அனுப்புவான்னா, அல்லா ரசூல் முஹியுதீன் ஆனவங்க காரமானம் தான் அனுப்புவாக, அல்லா ரசூல் முஹியுதீன் ஆனவங்க காரமானம் தான் அனுப்புவாக. வஹாபிகளுக்கு இதெல்லாம் வைத்தறிச்சலை கொடுக்கும், அது என்னங்க அல்லா ரசூல் முஹியுதீன் ஆனவங்க காரமாக. அல்லாஹ் ரசூலுன்னு சொன்னாலே ஏற்றுக்க மாட்டான், இதில் முஹியுதீன் ஆனவர் வேறு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவான், ரசூலுடைய காரமானத்தையே ஒத்துக்க மாட்டான். இந்த ஃபீ பயணம் போகும்போது ஃபி அமான் இல்லாதானே சொன்னான், இது என்ன ஃபி அமான் இல்லாகி ஒரசூலி அப்படின்னு ரசூல் மேலேயே அவன் அவ்வளோ பெரிய சந்தேகத்தை வச்சுருக்கிறவன் கௌசலானத்தையாக ஒத்துக்க போகிறான். அப்போ நாம் செய்கிறத வந்து அவனுக்கு வெம்பு காண்டியே செய்கிறோம். நீ இப்படி சொல்கிறியா, நான் எப்படி செய்கிறேன் பாரு, நீ கூப்பிடக்கூடாதுனு சொல்கிறியா, அதனாலே நாங்கள் கூப்பிடுறோம். ஏ உன்னை எதிர்த்து எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்க போகுது, எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்க போகுது, உனக்கு மாறு செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது. இருந்தாலும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக. என்ன ஒஹாலி பின்னப்ஸை ஷைத்தானு ஃபாசிகமானு சொல்கிறாக, நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் மாறுச்சுன்னு. இதில் வந்து அல்லாஹ்வுத்தால சொல்லும் பொழுது அவன் மினல் ஜின்னத்தி ஒன்னாசுன்னு சொல்கிறான். இந்த ஹன்னாஸுங்கிற விவகாரம் பிடிச்ச ஷைத்தான் மினல் ஜின்னத்தி ஒன்னாசு ரெண்டுலையும் இருப்பான்னு சொல்கிறான். அதனால் இந்த ஷைத்தானுக்கு மாறு செய்யணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் இதை இந்த அற்பமான இதை வச்சுக்கிட்டால் மாறு செய்ய முடியும், எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி அல்லாஹ்வும் ரசூலும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூல் சொல்லாமல் நாங்கள் எதையும் செய்கிறதில்லை. குலி அம்மலு குலி அம்மலு, நீங்கள் அமல் செய்யுங்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நாயகமே நீங்கள் சொல்லுங்கோ, ஏ அம்மலு அமல் செய்யுங்கோ. அமல் செய்யுங்கன்னா என்ன, எல்லாம் செய்யலும் தான். ஏ அம்மலு, நீங்கள் செயல் செய்யுங்கோ, எந்த செயலாக இருந்தாலும் சரி அதை நல்லதாக மாற்றிக்கிறது நம்மளுடைய இதில் உள்ளது. குலி அம்மலு ஃபசையரல்லாஹு, அல்லாஹு பார்க்குறான். ஃபசையரல்லாஹு அமலக்கும், உங்கள் அமலை யார் பார்க்குறா, அல்லா பார்க்குறான். அதோடு அல்லா முடிக்கல, ஒரசூலுஹு அவன்ட ரசூலும் பார்க்குறாங்கோ, ஒல் மூமினூன் அந்த மூமின்களும் பார்க்குறாங்கோன்னு சொல்கிறான். நாயகமே நீங்கள் சொல்லுமான்னே சொல்லிட்டு சொல்கிறான். சயரல்லாஹு அமலக்கும், உங்கள் அமலை பார்க்குறாங்க யார்,
அல்லாஹு வரசூலுஹு ஒல் மூமினுன்னு சொல்கிறோம். இது கேட்டால் நாம் விவகாரமாக பிடிச்சவன் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி அது இருந்த காலத்தில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்த காலத்தில் மூமின் மாத்திரமாக பார்த்தாங்க, நாங்கள் செய்கிற அமல் அபுஜையில் பார்க்கலையான்னு அன்ற காலத்தில் கேட்பான் இல்லையா. அப்போ அபுஜையில் இருக்க தானே செஞ்சான், அந்த மூமின் மட்டுமா பார்த்தாங்க? உங்கள் அமலை தொழுதுட்டு இருக்கும்போது கொண்டு வந்து ஒட்டக கொடல ரசூல்லா மேலேயே போட்டானே, யாவும் போட்டான். அப்போ அவ செஞ்ச அமலையே பார்த்தானா இல்லையா? அப்பயே அல்லாஹ் வந்து இந்த பற்றிக்குலரா இந்த மூணையும் சொல்கிறான், ச எரல்லாஹு அமலக்கும் பரசூலுஹு வல் மூமினுன்னு சொல்லி. பெருமக்கள் சொல்லுவாங்க, இந்த பார்வை துண்டிக்கப்படாத பார்வை என்பார்கள். இந்த பார்வை துண்டிக்கப்படாத பார்வை, மற்ற பார்வையெல்லாம் துண்டிக்கிற பார்வை, இது துண்டிக்கப்படாத பார்வை, எந்த திரையும் இல்லாத பார்வை. இன்னொரு படி மேலே சொல்ல போனால், இங்கே அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அவன் பார்க்கிற பார்வை, ராத்தியான அவனே பார்க்கிற பார்வை, அடுத்த பார்வை இருக்கு இல்லையா, ஓ வசரகுல்லதி இபுசிறு விகின்னு சொன்னான் இல்லையா, அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன்னு சொல்லி. இங்கு எம் பெருமானார் பார்ப்பார்கள், அந்த மூமின்களும் பார்ப்பார்கள் சொல்கிறான. அந்த மூமின்கள் தான் இந்த ஆட்கள். போகலாளர் ரதியல்லான் யார்? அந்த மூமின்ல உள்ள ஆள். அதனால தான் அல்லாஹ் ரசூல் மொஹியுதீன் நானுங்க காரணமானன்னா அந்த பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். தைரியமாக போ பிள்ளைய, ஒரு ஆள் இன்றைக்கு சொல்கிறார், போகலாளை பார்ப்பாங்கன்னு சொன்னால் சிறுக்குங்கிறான். தைரியமாக போ, அந்த ஏரியா ஃபுல்லாக சிசிடிவி தான், அந்த ஏரியா ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது, ரொம்பவும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹை செக்யூர் ஏரியா, சாமானிய இடம் கிடையாது. யாராவது லேஸ் அவனை நெருங்க வந்தால் கூட மிக விரைவாக அங்கேருந்து உனக்கு உதவிகள் வந்துடும். எது அந்த ஃபோர்ஸ்லேருந்து உதவிகள் வந்துடும், யார் சட்டுன்னு நெருங்க முடியாது. அவ்வளவு தூரம் துல்லியமாக உன்னை வந்து யாரும் உன்னை அட்டாக் பண்ண முடியாது, உடனே உதவி வந்துடும். ஹை செக்யூர் ஏரியா, நான் உள்ளே வர தேவையில்லை, நீ தைரியமாக போ. அந்த பார்வை உன் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. இது சிறுக்கு கடை தான். போதுலாலம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறாப்பா, அல் மூமினுன்னு சொல்கிறாப்பா, அந்த மூமின் பார்க்குறாங்கன்னு சொன்னால் சிறுக்கான். சிசிடிவி பார்த்தா சிறுக்கு இல்லையா? ஆனால் இவங்க பார்த்தா சிறுக்கான். ஓ வசரகுல்லதி இவசுருபிகி பார்த்தா சிறுக்கான். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வாதம் அது. சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் ரசூல் முஹியுதீன் அவர்கள் காரணமானு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சொல்ல வந்த விஷயம், தூரத்தில் இருந்துக்கிட்டே நாம் என்ன செய்கிறோம், இங்கேருந்து அங்கே காரணத்தை கொடுக்குறோம். ஏன், எங்கே இருந்தாலும் இன்னைக்கு வந்து சேட்டலைட்லேருந்தே பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியாவை வந்து அவன் நினச்சான்னா சேட்டலைட்லேருந்து நமக்கு என்ன செய்யலாம், துல்லியமாக யார் உள்ளே வந்தார்கள்னு எடுக்க முடியும். இன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. திருடிட்டு போயிட்டான் ஒருத்தர் சிங்கப்பூரில், விவகாரம் பெருசாக போகுது. அப்புறம் நேராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, திருடிட்டு போனவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. பள்ளியில் ஒருத்தர் திருடிட்டு இருந்தான், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. தலைவர் சொல்லிட்டார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கன்ட்டார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நீண்ட நெடிய நேரங்கள், கொஞ்சம் நேரம் ப்ராசஸ்லாம் ஓடுது. எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறான், போய் எங்கே வந்தான், எப்படி போனால், எந்த பக்கமாக ஓடுனா, என்ன ஏது. அவன் கண்ணாலேயே அவனை பார்க்கல, நாங்கள் தான் அவனை பார்த்தோம், அவன் கண்ணாலேயே பார்க்கல போலீஸுக்காரன். ஆனால் எங்களை கூட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, எப்படி வந்தான், எங்களுக்குள்ள எடுத்தான், எப்படி ஓடனா, எந்த பக்கம், நீங்கள் எங்கே பிடிச்சிங்க, திரும்ப எங்கே சந்திச்சிங்க, இந்த வழியாக எங்கே ஓடனா, கடைசியாக எங்கே வச்சு மறைஞ்சிட்டான், எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ரெண்டு மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சு. எப்போமோ நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், நீங்கள் ஃபோனை வந்து சைலண்ட்டில் போடக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது, ஆன்லேயே வச்சுக்கோங்க, தொடர்பு கொண்ட உடனே நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிட்டான். எங்களை வந்து அவன் வண்டியில் வந்து விட்டுட்டான், நாங்கள் உட்காந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, அரை மணி நேரம் கூட இருக்காது. சார் வர முடியுமான்னு கேட்குறான், நாங்கள் கீழே வரோம், வாசலில் வந்து நிற்கிறோம், ப்ளீஸ் ஓப்பன் த கேட்டுங்கிறான். ஓப்பன் பண்ணுறோம், வரான். வந்த உடனே அப்படி கையில் ஒரு பிரிண்ட் அவுட்டை வச்சுருக்கிறான், அதை காட்டுறான். இவனா ஆளுங்கிறான், இவனா ஆளுன்னு கேட்டான். நேரடியாக நாங்கள் சந்திச்சது, இவனா ஆளுன்னா பார்த்தேன். எஸ் அப்படின்னு, ஷுர், எஸ் ஷுர் அப்படின்னு, 100% அப்படின்னா, நான் உடனே 200% அப்படின்னு.
எப்படி சொல்கிறீங்க 200%னு சொல்கிறான். அடையாளம்னா அப்படியே இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் இங்கே போல் லேசாக புடச்சாக்கில் இருந்தது இது. ஏன்னா நான் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் வந்து பக்கத்தில் நெருங்கினா நம்மளை ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடக்கூடாதுல்ல. அவன் என்ன வச்சுருக்கிறான், ஆயுதம் வச்சுருக்கிறான்னு தெரியாத அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கவனமாக அணுகணும். அதனால் நான் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 200% ஷுவர் என்ன முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு அவனை அமுக்கி வச்சுருக்கிறான். ஒரு இடத்துல ஆளை பிடிச்சி வச்சுருக்கிறான். நான் அவன் பார்க்கல. எப்படி அந்த அந்த ஃபோட்டோ அவன் கையில் வந்துச்சு? இந்த ஃபோட்டோ எங்கேருந்து எடுத்தான்? கண்காணிப்பு. பல இடங்களில் அவன் அங்கே எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த நாடே அவன் கட்டுப்பாட்டு இருக்கிறான். எங்கே ஓடினாலும் எவனையும் கண்டுபிடிக்க முடியும் அவனால். அவ்வளவு ஹை செக்யூராக வச்சுருக்கிறான். எந்த பயமும் இல்லைப்பா, அவனை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு அவன் சொன்னால் ஷிருக்கு கிடையாதான். எங்கள் கௌசலால் பார்த்தான்னு சொன்னால் ஷிருக்குங்கிறான். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வாதம் அது. பக்கத்தில் இருந்துக்கிட்டா தைரியமாக என்ன வந்தாலும் பரவாயில்லை, மௌத்து வந்தால் பகதாதில் தானே வரப்போகுது, போவான்னு கிளம்பிட்டேன். நேராக போனால் அங்கே வந்து இதுண்டாச்சு. கடைசி அந்த ஆள் பணியாளர் நின்றார். அப்போ அவன் கண் வச்சு நிற்கிறான் ஆள் பாதுகாப்புக்கு எல்லாம். இந்த மாதிரி என்ன, ஓகே எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறான். அங்கே உள்ளே தான் இருந்தது. ஆமாம் உள்ளே தான் இருக்குது, உள்ளே இருக்க போங்க. நான் உள்ளே போகலாமான்னு தாராளமாக போங்கன்னு சொன்னான். நேராக ஃபோனை கொண்டு வச்சேன் ஒரு ஏரியாவில் வச்சுட்டு. அங்கேயிருந்து ஒரு மயக்கம் எடுத்து கோசலால் முன்னாடி இங்கே கசாலி இமாம் நாயகத்தில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் மட்டும்தான். ஏன்னா எல்லோரும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. அங்கே கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்த உடனே நான் உள்ளே போய் ஜியாரத்து பண்ணலாமான்னு கேட்குறேன் தனியாக. ஆ தாராளமாக போங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்த உடனே நேராக போனேன். ஃபோனை கொண்டு அங்கே வச்சுக்கிட்டேன். இன்னும் அது இருக்குது என்கிட்ட, அப்படி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு நேராக தர்பாரில் உட்காந்துக்கிட்டு நாயகமே இவன் சொன்ன மாதிரி சுல்தான் அரிபி நாய் சொன்னாலாம் இல்லையா, கொந்து ஒரு சில் ரூஹன் என்னுடைய இது நாய நியாபத்தன்னு எனக்கு பகரமாக என் ரூகத்தை அனுப்பிட்டு இருந்தேன். ஃபஹாதிஹி நௌபத்துல் அஷுபாஹி கது ஹலரத்து மாதிரி வந்துட்டு நேராக உட்காந்துக்கிறேன். எங்கேயோ தூரத்தில் உட்காந்து நவிர் இலாஹ சமா கல்பல் ஹரிபிகமா நவ்வர் த கல்ப இமாமின்னாசி கஸ்ஸாலி கஸ்ஸாலி மாமின் கல்பை ஒளிவாக்கி வைத்தது போல் எங்களின் கல்புகளை ஒளிவாக்கி வைத்து இடுவாய். எங்கிருந்தோ கேட்குறோம். உங்கள் தர்பாரில் உட்காந்து இப்போ நான் முழுசாக கேட்க போகிறேன்னு உட்காந்து கேட்டான். உங்கள் தர்பாரில் உட்காந்து கேட்க போகிறேன் அப்படின்னு உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் நாயகமே உங்கள் தர்பாரில் உட்காந்து கேட்குறோம். கொஞ்சமாவது எங்களுடைய இருதயங்களில் ஒரு ஈர நயத்தை இல்மு ரீதியாக ஏற்படுத்தி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து கௌசலாலத்துடைய அந்த மொகாமிலேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கிறாங்க அபு ஹாமிது கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ். அவ்வளோ பெரிய பெருமகனார் அவங்க. அல்ல நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை அவங்கக்கிட்ட நேரடியாக தர்பாரில் உட்கார்ற பாக்கியத்தால் அந்த சீபாக்கி தருவானாக. அவங்கள கண்டு அவங்கக்கிட்டேருந்து நேரடியாக கல்வி பயிலக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அந்த சீபாக்கி தருவானாக. அந்த அபு ஹாமிது கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, மனிதா ஹுப்பல்லாஹி தஆலா, ஒருத்தன் அல்லாஹவை நேசிக்கிறேன்னு வாதிடுறான். ஆனால் வஷகா மினல் பல்வா, தன்னுடைய சோதனைகளை அவன் அடுத்தவர்களிடத்தில் முறையிடுகிறான் என்றால் ஃபஹுவ கத்தாபுன், அவன் பொய்யன் அப்படிங்கிறான். அல்லாஹவை நேசிப்பதாக இருந்தால் அவன் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா, தன்னை அல்லாஹுவிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். வேறு யாருக்கிட்டையும் அவன் போய் சமர்ப்பிக்கணும்னு தேவையில்லை. அப்படின்னா மற்றவங்களை மதிக்கிறது இல்லையா, செய்கிறது இல்லையா? நல்லா கவனிக்கணும். யார், நம்ம மதுஹபுக்குரி இமாம் அபு ஹனீஃபா அல் கூஃபி ரஹிமஹுல்லா அந்த பெருமகனார், அவங்க வார்த்தையை பாருங்க. அவங்க அவங்க உஸ்தாதுகிட்ட நடந்துக்கிற முறையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குமா. அவங்க உஸ்தாதுகிட்ட, அவங்க உஸ்தாது யார், ஷேக் ஹம்மாது ரஹிமஹுல்லா, அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க. இதா கான யக்ஸிதுஹு ஃபி பைத்திஹி வயந்தலிருஹு இந்தல் பாப், ஷேகுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா உள்ளே போக மாட்டாங்களாம். ஹம்மாது நாயதரை வீட்டுக்கு போனான்னா என்ன செய்,
ஒரு ஷேகுக்கிட்ட எப்படிலாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனுடைய அழகான வழிகாட்டல் இதுவும் தகர்ப இலல்லாஹ் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கி வைக்கும். ஏன் நம்ம அவங்களை யாருக்காண்டி நேசிக்கிறோம்? அல்லாஹுக்காக வேண்டி தான். அல்லாஹுக்காக வேண்டி இருந்தால் அல்லாஹுவோடு இருந்து கொள், தனிமையில் இருந்தால் அல்லாஹுவோடு உரையாடுவார்கள். அவர்கள் அப்படியே கூட்டம் பக்கம் வந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹுவுக்காக உரையாடுவார்கள். தனிமையில் இருந்தாங்கன்னா அந்த பெருமக்கள் அல்லாஹுவோடு உரையாடுவார்கள், அல்லாஹுவோடு பேசுவார்கள். அப்படியே திரும்பி அப்படியே மக்களின் பக்கம் திரும்பி விட்டார்கள் என்றால் அல்லாஹுவுக்காக பேசுவார்கள். இதுதான் பெருமக்களுடைய இது. அவனை விட்டு அவங்க விலகிறதே கிடையாது. இப்போ ஷேகோட அபூ ஹனிஃபா நாயகம் இருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் விட்டு விலகி இங்கிட்டு திரும்பினாங்கன்னு அர்த்தம் இல்லை. இல்லை, அவனுக்காகத்தான். அவனுக்காகனா என்னம்மா? அவன் இதை விரும்புவான் இல்லையான்னாங்க. அவன் இதை விரும்புவான் இல்லையா? தாய் ஹிதுமத்து செய்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டானா? அப்போ இந்த ஹிதுமத்து அல்லாஹு விட்டும் இவனை திசை திருப்பியதா, அல்லது கொஞ்சம் தூரம் தள்ளி வைத்திருக்கிறதா, அல்லது அவனை விட்டும் அகலாமல் அதில் அகப்படுத்தி கொண்டதா? அகலாமல் அகப்படுத்தி கொண்டது. அவள் அப்படி இருப்பாளாம். வயந்தலிருஹு ஐந்தல் பாப், வாசலில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாளாம். ஹத்தா யஹ்ருஜலி ஸலாத்திஹி வஹாஜத்திஹி, ஏதாவது தேவை நிமித்தமாக வெளியே வருவாக. ஃபயஸ் அலுஹு வயசைபஹு, அவங்க ஏதாச்சும் சொன்னால் அதை கேட்டுட்டு அவங்களோட கூட்டு சேர்ந்து போவாங்களாம். அவங்க அப்படியே போவாங்க, அவங்களுக்கு ஷேகுக்கு ஹிதுமத்து செய்வாங்க, அந்த ஷேக நாயகத்துக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க, மா சல்லைத்து சலாத்தன் முந்து மாத்த ஹம்மாத். ஹம்மாத் ரஹிமகுல்லா வஃபாத்தானதிலிருந்து நான் எந்த தொழுகையை தொழுதாலும் சரி, இல்லா இஸ்திகஃபரத்து லஹு மா வாலிதி, என் பெற்றோருக்கு நான் இஸ்திகஃபாரு செய்வதை போன்று என் ஆன்மீக பெற்றோரான என் ஹம்மாத் நாயகத்தும் இஸ்திகஃபாரு செய்யாமல் இருந்ததே இல்லைங்கிறான். நன்றி நன்றி உள்ளவர்கள் இல்லையா? என்னன்றி கொண்டார்க்கும் ஒய்வு உண்டாம் ஒய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லி வள்ளுவன் சொன்னான் இல்லையா? அந்த மேன்மக்களிடமிருந்து பெற்ற பாடத்திற்கான நன்றி கடன் இல்லையா? வைகள் எல்லாம் ஞானங்களுக்கான நன்றி கடன் இல்லையா? வைன்னி ல அஸ்தகுஃபிரு லிமன் த அல்லம் து மின்ஹு இல்மன், ஒரே ஒரு இல்மை யாரிடமிருந்து எந்த ஆசாடமிருமாது கற்றிருப்பேன் என்றால் அவர்களுக்கும் நான் இஸ்திகஃபாரு செய்யாமல் இருந்ததில்லை. அல்லம் துஹு இல்மன், நான் யாருக்காவது போதனை செஞ்சிருப்பேன் இல்லையா, என் மாணவர்களுக்கு நான் இஸ்திகஃபாரு செய்யாமல் இருந்ததில்லைங்கிறாங்க. இதான் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய குணம். அதை விட இன்னொன்று பாருங்களேன், அல்லாஹ்வுக்காக அந்த கண்ணியத்தை செலுத்திய மேன்மக்களை பாருங்களேன். மா மதத்து ரிஜிலி, என் காலை நான் நீட்டினது கிடையாது, என் காலை நான் நீட்டினது கிடையாது. நஹ்வதாரி ஹம்மாதின், ஹம்மாத் நாயகத்துடைய வீட்டு பக்கம் கூட என் காலை நீட்டினது கிடையாதுங்கிறா. யார் சொல்கிறா? அபு ஹனீஃபா இமாம் ரஹிமகுல்லா சொல்கிறாங்க. இந்த கழுதை காபாவை நோக்கி நீட்டி உட்கார்ந்துருக்குறானே, அதுவும் குரான கையில் வச்சுக்கிட்டு, காலில் வர வச்சுக்கிட்டு, எவ்வளோ பெரிய கொடுமையான வஹாபியாக இருப்பான். சஹாபிகளை பின்பற்றுறதுனால இந்த மாற்றம் இவங்களுக்கு. காலை நீட்டி வச்சுருக்கிறான், குரானை காலில் வச்சுருக்கிறான், கபாவை நீட்டி பக்கம் நீட்டி வச்சுருக்கிறான். இந்த இந்த மூதேவி தான் சொல்கிறான், நீங்கள் துவா கேட்குறதா கபாவத்து பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறான். நீ கபாவுக்கு வச்சுக்கிற லட்சம் என்ன அளவுக்கு இருக்குன்னு தெரியுது இல்லை. அவன் சொல்கிறாக, மா மதத்து ரிஜிலி நஹ்வதாரி ஹம்மாதின், ஹம்மாத் நாயகத்தின் வீட்டின் பக்கம் என் கால்களை நீட்டியதே கிடையாதுங்கிறான். எதனால்? இஜ்லானல் லஹு, அவர்களின் மீது உள்ள கண்ணியத்தின் காரணத்தினால். சரி, வக்கான பைன தாரி, அபு ஹனீஃபா அஹ்மத் சொல்கிறாங்க, தன் பிள்ளைகிட்ட போதிக்கிறாங்க, வக்கான பைன தாரி வதாரஹு, என் வீட்டுக்கும் ஹம்மாத் நாயகத்தின் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுமா? சப அசிக்காக்கின், 7 கிலோமீட்டர் தூரங்கிறாக, 7 மைல் தூரங்கிறாக, 7 தொலை தூரங்கிறாக. நேராக உட்காந்து நீட்டி வச்சுருக்கிறான், 7 மைல் தூரத்துக்கு காலை நீட்டாமல் உட்காந்துருக்கிறாக.
திசை பக்கமே தீட்ட மாட்டேங்கிறாக. ஆத்திகா ரதியல்லாஹு அன்ஹா, யார் இவங்க? ஹம்மாத் நாயகத்துடைய சகோதரி ஆத்திகா ரஹிமஹுல்லா, ஹம்மாத் நாயகத்துடைய சகோதரி. ஷேகனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய உஸ்தாத் ஹம்மாத் நாயக ஷேகு, அவட ஷேகுடைய சகோதரி. அவ சொல்கிறாக, கான நோமான், நோமான் பின் சாபித் ரதியல்லாஹு இருக்கிறாங்கல்ல இந்த அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அவங்க பிபாபினா எந்த குதுனுனா எப்பமும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்போ? ஹம்மாத் நாயகத்தின் பிரிவுக்கு பின்னால் அபு ஹனீஃபா நாயகம் எவ்வளோ பெரிய மக்காமில் இருந்தவங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து எங்கள் வீட்டுக்கு ஏதாவது பஞ்சு வாங்கிட்டு வரணும்னா அவள் தான் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வரணும்னா அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. ஓ பக்கலன்னா எங்களுக்கு எதாவது காய்கறி தேவைன்னா அதை அவங்க தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 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 வீட்டினுடைய ஒரு ஊழியராக, கடைநிலை ஊழியராக. ஒமா அஷ்பஹுதாலிக், அது மாதிரி எவைகள் எல்லாம் தேவையோ அத்தனையும் அவர்கள் தான் செய்வார்கள். இதாம்மா உண்மையான இது. சில பேர்லாம் ஷேக் இருக்கிற வரைக்கும் கீழே அப்படியே முத்தெல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஷேக் மூத்தா போயிட்டான்னு இங்கே முடிஞ்சு போச்சு, அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் மேன்மக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையிலேயே அவங்க மேலே வச்சுருக்கிற கண்ணி என்ன தெரியுமா? அவங்களோட குடும்பத்துக்கு செய்கிற செதுமத்து, அதோட கண்ணியத்தின் வெளிப்பாடு. அதுதான் உண்மையான கண்ணியத்தின் வெளிப்பாடுமா. அதனால தான்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மேலே மொஹப்பத் வச்சா என் அகல் பைத்தை நேசிங்கம்மான்னு சொன்னால, என் அகல் பைத்துக்கு செதுமத்து செய்யுங்கன்னு சொன்னால, என் அகல் பைத்துக்கு சேவகம் செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல. நான் வேறு ஒன்றும் கேட்கலம்மா, இல் மவத்தத்தை ஃபில் குருபா நல்லா சொல்ல சொன்னாம் இல்லையா, அந்த அடிப்படை தான். இவங்களுக்கு எங்கேருந்து இந்த இந்த தலீல் கிடைச்சிது? இல்லல் மவத்தத்தை ஃபில் குருபாவில் கிடைச்ச தலீல் தான். ஏமா தகர்ருபு இலல்லா, அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்கு பல்வேறு வழிகள் உண்டு. ஒன்று இபாதத்து ஒரு வகை வழி என்றால், இன்னொன்று சுகுபத் இன்னொரு வழி. இபாதத்து ஒரு வழி என்றால் இந்த சுகபத்து அதுவும் அதே வழி தான். உங்களை கொண்டு எங்கேயே சேர்த்துறோம். அப்போ அல்லாஹுவின் பக்கம் நெருக்கம் கிடைப்பதற்கு நம்ம ரெண்டு உபாயத்தையும் கையாள வேண்டும். இபாதத்தில் எப்படி கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி நாம் சுகபத்துலேயும் கவனம் செலுத்தணும். இபாதத்து மாத்திரம் ஏன், இபாதத்தும் என்னம்மா ஒரு செயல் தானே? இபாதத்தும் ஒரு செயல் தானே? சுகுபத்தும் செயல் தானே? இரண்டுக்குமான உயிரோட்டம் எங்கிருந்து கிடைக்கிறது தெரியுமா? யாருக்காக என்பதிலிருந்து தான் கிடைக்கிறது. இபாதத்தும் செயல் தான், தொழுகிறோம் செயல் தானே. இங்கே சுகுபத்தில் இங்கே வந்து இவங்க வந்து ஒரு ஒரு இது செய்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிறாங்க, ஹிதுமத்தும் ஒரு செயல் தானே. இந்த இரண்டு செயலும் எந்த பயனுமற்றது தான், அது எங்கேயும் கொண்டு சேர்க்கும். எல்லன்னா அல்லா அப்போ வயலுள் இன்பு சல்லின்னு சொல்லுவானா? தொழுகையாளிக்கு நரகம் இருக்குன்னு நல்லா சொல்லுவானா அவன் வாயிலிருந்து? ஏமா தொழுக ஒரு செயலாக இருக்க போய் தான் அதை சொல்கிறான். அப்போ இரண்டும் செயல் தான், எது இபாதத்தும் செயல் தான், ஹிதுமத்தும் செயல் தான். எதை வச்சு அது மரியாதை பெறுகிறது, யாருக்காக என்பதை வைத்துத்தான். இபாதத்தும் ஹிதுமத்தும் அல்லாஹுவிற்காக என்று வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக குருபியத்து கிடைச்சிரும். விளங்குதா? அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் சில பேர் இவர் ரொம்ப பெரிய முத்தின கேஸெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லணும். நீங்கள் அல்லாட்ட தொழுது கேளுங்க அப்படிம்மா. சரி, தொழுது கேட்குறான் அல்ல, அதை மட்டும் பிடிக்கல. ஒஸ்தைனும் பி சபுரி ஒசலான்னு சொல்கிறான். இந்த சபுரு ஹிதுமத்தில் தான் தேவைப்படும். விளங்குதா? தொழுகைக்குள்ள சபுர வந்து திரும்ப சபுரை தனியாக எல்லாம் கொண்டு வரான்னு பெருமக்களில் சில பேர் விளக்கம் தரும்போது ஆன்மீகம் பற்றி அந்த பெருமக்கள் சொல்லுவாங்க, எப்பா இபாதத்தும் இருக்குப்பா ஹிதுமத்தும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஹுக்கூக்குள்ளா, இன்னொன்று ஹுக்கூக்குள் இபாதில் இருக்குப்பான்னு சொல்லி தருவாங்க. நீ யாருக்காக செய்கிறாய் அதுதான் முக்கியம். எதை வேண்டுமானாலும் செய், யாருக்காக செய்ய வேண்டும். அப்படி வரும்போது அந்த கான்செப்டில் வரும் பொழுது, இவனுக்காக செய்கிறேன்னு வரும் பொழுது தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல.
இது யாருக்கு கண்டிப்பா செய்யறா? அல்லாஹ்வுக்கு. யாரா சொல்ல முடியுமா? ஒரு தவறு செய்யறவ சொல்ல முடியாத. அப்ப எதை செய்வதாக இருந்தாலும் அதனால தான் தபஸ்ஸு முகஃபி வஜிஹி அஹீக்க சதக்காண்டு. நீ சிரிப்பை தாம்பா வெளிப்படுத்தின, அது ஒரு செயல் தான், ஆனால் யாருக்காக செய்தாய்? அப்போ அது எதா மாறி போச்சு? லுகுமதி ஃபி இம்ராதி ஃபி இம்ராத்திக்கான் ரசூலுல்லாஹ் சதக்காங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு குவள உணவை மனைவி வாயில் ஊட்டி விடுறது ஒரு செயல், ஆனால் யாருக்காக செய்தால்? அல்லாஹ்வுக்காக செஞ்சா சதக்கா. அது எதா போயிடுது? இபாதத்தா போயிடுது, அது தர்மமா போயிடுது. அப்ப செயல்கள் அதை நாம் யாருக்காக செய்கிறோம் என்பதை வைத்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கிடைச்சி போயிடும் நமக்கெல்லாம். அப்ப இறை நேசர்கள் இவங்கெல்லாம் யாரு? பெருமக்கள். அப்போ அனைவரை மூலம் எவ்வளவு பெரிய பெருமகனார் அம்மா, எவ்வளவு பெரிய பெருமகனார் சீதேவிகள். இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாவை பத்தி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட அவங்களுக்காக நான் துவா செய்யாம விட்டதே கிடையாது, எப்பவும் நான் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுபடி ஒருபடி மேலாக சொல்கிறாங்க, அவள் ஆடையை எப்பெல்லாம் கழுவ வேணும் அந்த தண்ணியை நான் குடிக்க தான் செய்வேங்கிறாங்க. மரத்தை கழுகின தண்ணியை குடிக்கலாமா? வேற கழுகின தண்ணியை குடிக்கலாமா? நல்லா கவனிக்கணுமா, வேற கழுகின தண்ணி தானே. மூலிகைன்னு தாரான் இல்லையா, மூலிகை மருந்துன்னு தாரான் இல்லையா, இந்த கொரோனா நேரத்தில் எல்லாம் கொடுத்தான் இல்லையா, எல்லாம் வேற கழுகின தண்ணி தானம்மா, வேற போட்டு அவிச்சு கொடுத்த தண்ணி தானே. கொரோனா போவோன்னு சொல்லி கொடுத்தானா இல்லையா, இவனுவனும் டெண்ட் அடித்து கொடுத்தானுவளா இல்லையா, கொண்டு கொண்டு போய் எல்லாம் ஹிதுமத்து செய்கிறேன்னு கொடுத்தானா இல்லையா? என் வேற கழுகின தண்ணியை குடித்தா ஷிஃபா கிடைக்கும்னா என் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, என் உஸ்தாத் என் ஷேக் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவினுடைய மேனியை தொட்ட அந்த ஜுப்பாவை நான் கழுகி குடிப்பண்டாங்கிறாங்க. இதை சொன்னால், இதை செய்பவனை பார்த்தால் உனக்கு உன் கண்ணுக்கு பைத்தியமாக தெரியும் என்றால் உன்னோட மொட குடிகார பைத்தியம் எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. ஏண்டா வேற கழுகின தண்ணியை குடிச்சா ஷிஃபா வருங்கிறத நீ நம்புற, இதை விட என்னடா முட்டாள்தனம் வேணும்? அதுக்கு அதுக்கு ஆற்றலை கொடுத்தது யாரு? மூசா நாய மூசா அலிஹிஸ்லாம் போவல்லையா வைத்த வழின்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்கலையா, அந்த செடியை சாப்பிடுங்க நல்லா சொல்லலையா, மீண்டும் இரண்டாவது வந்த பொழுது அவர்களாக சென்றார்கள் எடுத்தார்கள், அதிலிருந்து நீங்க வில்லைன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுத்தால சொன்னான் இல்லையா மூசாவே, அதுகிட்ட ஆற்றல் இல்லை நம்ம கிட்ட தான் ஆற்றல் இருக்குன்னு சொன்னான் இல்லையா. எதுக்கும் ஆற்றல் கிடையாது என் ரப்பு கொடுக்காத வரை. அதான் செஞ்சாங்க. என் பெருமானாரினுடைய முடியை நாங்கள் வச்சுருப்போம் கழுகி கொடுப்போம் உம்முகாத்துல் மூமின்னு சொன்னாங்க இல்லையா, ஹதீஸில் இருக்குல்ல, ஷிஃபா கிடைச்சிதா இல்லையா? பொருளோடு சார்ந்ததல்ல, உரியவனோடு சார்ந்தது தான் அனைத்தும். மேல் மக்கள் அதில் தான் மூழ்கி இருந்தாங்க சரியா. அதனால் த குருபியத்தை எப்படி கிடைக்கணுன்னு இவன்லாம் அப்படியே சில பேர்லாம் நெத்தி காஞ்சி பழுத்து மண்டெல்லாம் வீங்கி கிடக்கும், ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கத்தோட முடிஞ்சு போச்சு. மேன்மக்கள் சொல்லுவாங்க, ஏ ஜமாத்துடைய தொழுகைங்கிறது எதனால் தெரியுமா? ஜமாத்துடைய தொழுகைங்கிறது இபாதத்தில் மிகச்சிறந்த இபாதத்து எது? யாருக்கும் தெரியாமல் செய்கிறது தானம்மா இபாதத்துலேயே சிறந்த இபாதத்து. யாருக்கும் தெரியாமல் செய்கிறது தானே சிறந்த இபாதத்து. எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூடி நிற்கிற நேரத்தில் செய்கிற இபாதத்துக்கு 27 மடங்கு நன்மைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னங்க இது? இபாதத்தை தனிமையில் செய்யணும், யாருக்கு தெரியாமல் செய்யணும், அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும், இதுதான் செய்யணும், யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது செஞ்சதை. ஆனால் சேர்ந்து செஞ்சால் 27 மடங்கு நன்மைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி வைக்க சொல்கிறார்கள், வரணுங்கிறாங்க, இல்லைன்னா வீட்டை எரிப்பேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தேவையில்லாமல் வீட்டில் நீ தொழுதுன்னா வீட்டை எரிக்கணுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கா இல்லையா? இது என்னங்க? அது தனிமையில் செய்கிறது சிறந்த இபாதத்து. அப்போ தனியாக செய்யல அனுமதிக்கணும், ஏன் ஜமாத்துக்கு வந்து ஆகணும்னு சொல்கிறது இபாதத்து செய்கிறதுக்கா? இபாதத்து செய்கிறதுக்கா வர சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இல்லைம்மா, இபாதத்து செய்கிறதுக்கு இல்லை, ஹிதுமத்து செய்கிறதுக்கு தான் வர சொன்னாங்க. அது என்னங்க? தொழுகைக்கு தானங்க வந்தோம். ஆமாம், ஒவ்வொரு கட்ட ஓ இபாதத்து
ஒவ்வொரு ஆளுக்கு வித்தியாசப்படுதுமா, ஒவ்வொரு கட்டங்களில் வித்தியாசப்படுது இபாதத். தொழுகிறது எல்லாம் இங்கேயும் தொழுகிறது தான், அது பிரச்சனை இல்லை. ஒரு தாய் குழந்தையை ஈன்றெடுத்திருக்கிறான்னு வைங்க, குழந்தை ஈன்றெடுத்திருக்கிறார், அந்த குழந்தைக்கு அமுதூட்டி அதை சரியாக வளர்ப்பது தான் அந்த தாய்க்கு இபாதத்து. பெருங்கொண்ட செல்வந்தன், அவனுக்கு இபாதத்து முக்கிய இபாதத்து எது தெரியுமா? அந்த செல்வத்தை வறியவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கறது தான் அவனுக்கு முக்கியமான இபாதத்து. அவன் உட்காந்துட்டு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுலா வலா ஒரு சொல்கிறார் ஒரு ஆஜியார், நான் எப்பவும் கரெக்டாக 1000 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவான். லா ஹவுலா 1000 தடவை, ஓ லா ஹவுலா வச்சு என்ன பண்ண? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்தியா? உன் காசை வச்சு எல்லோரும் பயன்படுத்துகிறாங்களா? பெரிய அல்லாமா ஆலிம்சா, அவர் வந்து அவர் வாட்டில் இபாத செய்யலாம், அது உங்களுக்கு அல்லாஹ் உக்மானது. உங்கள் இல்மை எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? அதான் இபாதத். வயதாளிகளாக இருக்கிறாங்க, நோயாளிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இபாதத் என்ன தெரியுமா? அவங்க பாட்டில் நல்லா தொழுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பண்ணி போட்டு இப்போ சொன்ன மாதிரி தன்னுடைய எல்லா விதமான இதையும் சொல்கிறது. எனக்கு ரொம்ப வலி, தாங்க முடியல, அதான் இருக்குது, இதாக இருக்குது, எனக்கு தான் ரொம்ப சோதனையாக இருக்குது, காலமெல்லாம் சோதனையிலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்கிறது இபாதத்து கிடையாது. அதை மறைக்கிறது தான் இபாதத்து. யாருக்கு? சோதனை கொண்டவர்களுக்கு அதை மறைப்பது தான் இபாதத்து. ஒவ்வொன்று இபாதத்து வேறுபடுதுமா? அதை மாதிரி தான் பள்ளிக்கு வர சொன்னது எதுக்கு தெரியுமா? தனவந்தர்கள் வருவீங்க, பல பல ஆட்கள் வருவீங்க, வருகிற பொழுது உங்கள் கண்கள் சுழல வேண்டும். தனவந்தர் வாரீங்களா? யாராவது அன்றைக்குன்னா அப்படி தான் நம்ம இபாத ஆபாக்கள் இபாதை செஞ்சாங்க. பள்ளிக்கு வந்தாங்கன்னா சும்மா போயிட மாட்டாக, யாராவது முசாஃபிர் வந்திருக்கிறாங்களா, சாப்பிடாமல் இருக்காங்களா, அவங்க ஏதாச்சும் உடைகிட தேவைப்படுதா, இதெல்லாம் துருவி பார்ப்பாங்க. இன்றைக்கி எவங்கிட்ட என்ன குறை இருக்குது, எதை எப்படி வெளிப்படுத்தலான்னு பார்க்குறான் பள்ளிக்குள்ளே வந்துக்கிட்டு. இன்றைக்கி பள்ளிக்குள்ளே ஃபித்னா பஸ்ஸாவது கூடி போச்சு. ஆனால் அன்னைக்கு ஆபாக்கள் பள்ளிக்கு வந்தா எப்படி தெரியுமா வந்தா? அப்படி வந்து பார்ப்பா, பார்த்துட்டு சாப்பிடல போல் தெரியுது. அவோ அவள் தொலை வந்த தொலை வீட்டில் தொழுதுக்கலாம், இங்கே தொலை வந்த காரணம் என்ன? இங்கே யாராச்சும் பசியோடு இருப்பாளா, அவளை பார்க்கணும், வறுமையில் இருப்பாளா, கொஞ்சம் இதாக இருக்கிறாளா, சோதனையில் இருக்கிறாங்களா, அதை பார்க்குறதுக்கு தான் பள்ளிக்கு வாங்கோன்னா ரசூலில் பள்ளிக்கு வர சொன்னாகா. அங்கே தான் 27 மடங்கு நன்மை. நீ ஹிதுமத்து செய்கிறதுக்கு தான் பள்ளிக்கு வரணும்ப்பா, இபாதத்தை சேர்ந்து உன் வீட்டிலே உட்காந்து செஞ்சுக்கலாம், இங்கே வந்து நெத்தி காய்க்கிறதுக்காண்டி பள்ளிக்கு வரலை. அலங்க தான், அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வீட்டில் நீ சால்னா வச்சா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கப்பா, கொடுத்து விடுன்னு சொன்னால் அல்ல. அதான் ஹைர் அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய குருபியத்தில் கொண்டு நிறுத்துவானாக. எதை செய்தாலும் அவனுக்காக செய்துவிட்டால் அதுதான் நம்மை அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கும். இல்லை என்றால் காலமெல்லாம் சுஜூதில் கிடந்தாலும் அவனுக்காக இல்லை என்றால் அது எல்லாம் சுருட்டி மூஞ்சில் வீசப்பட்டுவிடும். நாதாக்களும் மேன்மக்களும் இறை நேசர்களும் அல்லாஹுவின் நெருக்கத்தை இந்த சூட்சும ரகசியத்தின் மூலமாகத்தான் பெற்றார்கள். எனவேதான் அவர்கள் யாரும் நெருங்க முடியாத இறை சமூகத்தின் அளவு நெருங்கினார்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு நெருங்கினாங்கன்னா அவனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். தனிமையில் இருந்தால் அவனோடு, அப்படியே மக்களின் பக்கம் திரும்பினால் அவர்களுக்கு அவனுக்காக என்ற வாழ்வியல். தனிமையில் இருந்தால் அவனோடு பேசுவார்கள், மக்களோடு இருந்தால் அவனுக்காக பேசுவார்கள். தனிமையில் இருந்தால் அவனோடு செயலை அமைத்து கொள்வார்கள். நீ சொல்றியா நான் செய்கிறேன், நீ பண்றியா இப்படி நினைச்சுக்கிறவாங்க. மக்களோடு சென்று விட்டால் நீ கொடுக்க சொல்றியா, என்ன கொடுக்கறேன்னு தான் கொடுப்பாக. ஒரு ஏழைக்கு கொண்டு கொடுக்கறதா இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டாக, நீ தானே கொடுக்க சொன்ன என்ன கொடுக்குறேன்பாக, நீ தானே இந்த இதை படிபடி செய்ய சொன்ன நான் செய்கிறேன்பாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரதி இல்லானும் பெருமானாருடைய செருப்பு எடுத்து கக்கத்தில் வச்சுக்குவாளாம். எதற்காக வேண்டிய ஹிதுமத்து? அவனுக்காக செய்கிறது. அல்லாஹு சுபஹானஹு வதஆலா நம்முடைய எல்லா செயலையும் அல்லாஹுவுக்காக அமைத்தருள்வானாக. தனிமையில் இருந்தால் அவனோடு நம்மை அன்பிக்க செய்வானாக, அவனோடு உரையாடுவதில் ஆனந்த கழிப்பை தருவானாக. அல்லாஹ் இந்த நமது இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ரவுதுல்லாஹி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அந்த பெருமகனாரை நினைவு கூறுவதின் பரக்கத்து தான் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நமக்கிடையில் பகிரப்படுகிறது. இது அவர்களினுடைய ஆத்மார்த்தமான சேவைக்கான அங்கீகாரத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் அந்த நாதாக்களை கடைசி வரைக்கும் நாம் தழுவில் இருக்கிற
தகுந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அவர்களினுடைய நேரு காட்சிகளை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. அந்த மேன்மகனாரை கொண்டு என்ன பாக்கியங்கள் எல்லாம் அவர்களை சார்ந்தோர்கள் சூழ்ந்தோர்கள் பெறுவார்களோ அந்த அத்தனை அருகதையையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிற பொழுது அவர்களினுடைய முபாரக்கான திரு காட்சிகளோடும் கபரிலும் மறுமையிலும் எம்பெருமானாரினுடைய சுகுபத்தோடும் சொர்க்கப்பதியில் இந்த மேன்மக்கள் எல்லாம் சர்தார் நபியினுடைய தலைமையில் ஒன்று கூடியிருக்கிற சபையிலும் அல்லாஹ் நம்மையெல்லாம் சங்கமிக்க செய்வானாக. எம்பெருமானார் முதற்கொண்டு அவர்கள் வழிவார்கள் அனைவர்களுக்கும் ஹுத்தாம்களான ஹாதிம்களாக அல்லாஹ் நம்மை இங்கேயும் அங்கேயும் கபூல் செய்வானாக. நாளை மறுமையில் அல்லாஹுடைய லிகா என்கின்ற அந்த தூய தரிசனத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபில் அவுலியாஇ வஸ்ஸாலிஹீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.